கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் இதை கேட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 13:13. கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இதை கேட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஆமீன். இன்றைக்கும் கூட நாம் கற்பனைக்கு பயந்து இருக்கும்போது கர்த்தர் நாம் பலனடையும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தில் யார் அப்படி கர்த்தருடைய கற்பனைக்கு பயந்திருந்தாங்க, அவங்க என்ன பலனடைந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் வேதத்தில் ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருடத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பலனை கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி இப்படியாக சொல்கிறார், உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய விதிகளையும் என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் அவர் கை கொண்டு நடந்தார். அதே போல நீயும் நடப்பன்னு சொன்னா, ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தேனோ அதே போலவே நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதே போலவே ஈசாக்கும் தன்னுடைய தகப்பன் எப்படி அவருடைய கற்பனைக்கு பயந்து அதெல்லாம் கை கொண்டாரோ அதே போல ஈசாக்கும் செய்கிறார். செய்ததின் விளைவாக தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனடையும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போலதான் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் கற்பனைக்கு பயப்பட வேண்டும். கற்பனைக்கு நாம் பயந்து நடக்கும் போது கர்த்தர் அந்த பலனை நமக்கும் தந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.